ஏமா இதெல்லாம் நீ செய்யணுமா? நான் செய்ய மாட்டேனா? அக்கா சென்னையில எப்பவும் தினமும் காலையில எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சு பழகிட்டேன். இன்னைக்கு இங்க பாட்டி வீட்டுல கோலம் போடணும்னு ஆசையா இருந்துச்சு. அதான் சென்னையில விடிய காலையில எந்திரிச்சிருவேன். இது புது இடங்கறதால எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு. சரிமா, சாணி எல்லாம் தெளிச்சிருக்கே, யார் தெளிச்சா? நான் தான்க்கா. வாரத்துல ஒரு நாள் சாணிய கரைச்சு தெளிச்சு விடுவோம். அப்பதான் இந்த பூச்சிங்கெல்லாம் வீட்டுக்குள்ள வராம இருக்கும். நீ டவுன்ல வளர்ந்த பொண்ணாச்சே, இதெல்லாம் உனக்கு எப்படி பழக்கம்? கிராமத்துல இப்படிதான் செய்வாங்கன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. உங்க அம்மா உன்னை நல்லாதான் வளர்த்திருக்காங்க. நீ நல்லா இருப்பம்மா. பாட்டிமா, என்னடி? பரவாயில்லையே, உங்க பேர முன்னாடி வாசல் தெளிச்சு கோலம் போடுறாளே. இப்ப எல்லாம் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த பொண்ணுங்களே செய்யறது இல்ல. நல்ல பொண்ணாதான் புடிச்சிருக்கீங்க. சரி சரி, என் பேத்திய கண்ணு வைக்காதீங்க, போய் வேலையை பாருங்க. நல்லா கோலம் போடுறியே, உங்க அம்மா சொல்லி கொடுத்ததா? ஆமா பாட்டி. பாட்டி அண்ணமா, என் பேத்தி ஊருக்கு மத்தியில என்ன பெருமைப்பட வைக்கிறா. எனக்கும் ஒரு மருமக வந்து வாச்சாள. மீன குணத்துல அப்படியே உங்களை மாதிரி வந்ததுல இருந்து இந்த பொண்ணு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யுது. முகம் சுளிக்காம சாணி தெளிச்சு கோலம் போட்டிருக்கு. இப்பதான் ஒண்ணு புரியுது அண்ணமா, மீனா என்னதான் மனோஜுக்கு பார்த்த பொண்ணா இருந்தாலும் முத்துவோட குணத்துக்கும் மனசுக்கும் அவனுக்கு ஏத்த பொண்ணு மீனாதான். கடவுள் சரியாதான் முடிச்சு போட்டிருக்காரு. அவங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். என்ன என்ன உங்க பேத்தி விளக்கு ஏத்திக்கிட்டு இருக்கு? அதுக்கு என்ன? இப்போ வாச தெளிச்சு கோலம் போட்டுச்சு, அது சரி. இப்ப நேரா வந்து விளக்கேத்துது? ஆமா, காலையில விளக்கேத்தனும்ல. உங்களுக்கு வயசாயிடுச்சு தவிர ஒண்ணுமே புரியல. ஆமா, நீ மட்டும் 20 வயசு பொண்ணு, என்ன விஷயம் சொல்லு. உங்களுக்கு எல்லாம் விளக்கமா சொல்லணும். ராத்திரி புருஷம் பொண்டாட்டி ஒன்னா தூங்கி இருக்காங்கல்ல, குளிக்காம கொள்ளாம ஒரு பொண்ணு விளக்கேத்தலாமா? ஓ ஆமா, அது ஒண்ணு இருக்குல்ல. இங்கே இருங்க, நான் போய் விசாரிச்சுட்டு வரேன்.